நேயர்களுக்கு மீண்டும் என் அன்பு கலந்த வாழ்த்துதலை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் நாம் தியானிக்க தொடர்ந்து போன வாரம் தியானித்த அதே தலைப்பில் தியானிக்க இருக்கிறோம். கட்டுகளிலிருந்து எவ்வாறு விடுவிக்கப்படுவது? கட்டுகளிலிருந்து பல விதமான கட்டுகள் இருக்கிறது. அதில் முதலாவதாக நம்ம எதை குறித்து தியானிக்க இருக்கிறோம் என்றால் பாவக்கட்டு. இதற்கு ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வேத வசனம் நீதிமொழிகளின் புஸ்தகம் 5:22. துன்மார்க்கனை அவனுடைய அக்கிரமங்களே பிடித்து கொள்ளும், தன் பாவ கயிறுகளால் கட்டப்படுவான். துன்மார்க்கனை அவனுடைய அக்கிரமங்களே பிடித்து கொள்ளும், தன் பாவ கயிறுகளால் கட்டப்படுவான். இந்த வசனத்தை கேட்டால் நமக்கு கொஞ்சம் பயமா இருக்கு, அப்படிதானே? அப்ப துன்மார்க்கன் யாரு, நீதிமான் யாரு அப்படின்னு நமக்கு நினைக்க தோணும். அப்போ நீதிமான்கள்னா யாரு, துன்மார்க்கன்னா யாரு? நான் நீதிமான் லிஸ்ட்ல இருக்கிறேனா இல்லை நான் துன்மார்க்கன் லிஸ்ட்ல இருக்கிறேனா அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைத்து பார்த்தீங்கன்னா, நம்ம செய்யக்கூடிய ஒரு சிறிய சிறிய பாவங்களே கயிறுகளாக மாறி, பாவ கயிறுகளாக மாறி நம்ம என்ன செய்கிறதா சில நேரம் கட்டி போடுகிறது. இப்போ நம்ம என்ன செய்கிறோம்னு நினைக்கனா, நம்ம செய்கிறது இதெல்லாம் ஒரு பாவமா? இதெல்லாம் ஒரு பெரிய பாவமே இல்லை. இதை ஒவ்வொருத்தனும் என்னெல்லாம் பாவம் செய்கிறான், கொலை செய்கிறான், கற்பழிப்பு செய்கிறான், அதான் பாவம் அப்படின்னு நினைக்கிறோம். இல்லை, நம்ம செய்யக்கூடிய சின்ன சின்ன பாவங்கள். என்ன பாவங்கள்னு பார்த்தோன்னா, தேவனுக்கு விருப்பமில்லாத காரியங்களை செய்வது. நீ வந்து இந்த நேரத்தை எனக்காக ஜெபிக்கிறதுக்கு நீ பிரயோஜனப்படுதுன்னு சொல்ல, அந்த நேரத்தில் நம்ம ஜெபிக்காமல் அந்த நேரத்தை வேற எதற்காக ஒரு காரியத்துக்கு நமக்கு செலவிடுவது. கொஞ்சம் தானே நான் குடிக்கிறேன், நான் குடிக்க அடிமைப்பட்டா இருக்கிறேன். கொஞ்சம் தானே ஸ்மோக் பண்ணுறேன், நான் ஃபுல்லாக அடிமைப்பட்டா இருக்கேன். ஒவ்வொருத்தரும் செயின் ஸ்மோக்கனாக இருக்கிறானே, அப்படிலாம் இல்லை. சிறிய சிறிய அந்த பாவங்கள் தான் பாவ கயிறாக மாறி நம்ம என்ன செய்கிறதா கட்டி போடுகிறது. நம்ம இப்போ பாவத்தை பாவ கயிறுனான் பாவ கயிறு உண்டாக்கி உருவாக்கிட்டு இருக்கிறோமா அப்படி நீங்கள் உங்களே தற்பரிசோதனை செய்து பாருங்கள். தெரியும், நமக்கு பிரியமில்லாத காரியங்களை நம்ம என்ன தெரியுமா செய்வோம், ஏதாவது ஒரு சாக்கு போக்கு சொல்லி அந்த காரியத்தை நம்ம அந்த நேரத்தில் என்ன செய்வோம், செய்வோம். இப்போ நமக்கு நிறைய பேருக்கு என்ன வந்திருக்கு, டிவி வீட்டுக்குள்ளே வந்துருச்சு, மொபைல் ஃபோன் வீட்டில் வந்துருச்சு. அந்த நேரத்தில் தேவனோடு நம்ம தேவன் செய்யக்கூடிய நம்ம கூடிய வேலைகளை, நமக்கு நம்ம செய்யக்கூடிய வேலை ஸ்தலத்தில் செய்யக்கூடிய வேலையை கூட வீட்டில் வந்து செய்ய முடியாதபடிக்கு இதெல்லாம் நமக்கு என்ன செய்கிறது, தடையாக இருக்கிறது. இதெல்லாம் பாவம், இதுகள்லாம் கயிறுகளாக மாறுகிறது. எப்படி கயிறுகள், பாவ கயிறுகளாக மாறி இந்த கயிறுகள் நம்மளே அறியாமல் நம்மளை என்ன செய்யுது, சுற்றி 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 என்ன செய்கிற வரை. போன நிகழ்ச்சியில் கூட பார்த்தோம், ஒரு எரும மாடை கெட்டி வச்சுருந்தாங்க, அந்த தீயுடைய உஷ்ணத்தை அதை கழனும்போது என்ன செஞ்சுட்டு அப்படின்னா, அது தன்னைத்தானே சுற்றி சுற்றி அந்த என்ன செஞ்சுட்டு அந்த சங்கிலி இறுக்கப்பட்டு அதை யாரும் காப்பாற்ற முடியாமல் போயிடும். அதே போல் முதல்ல சிறிய பாவமாக இருக்கலாம், அந்த கயிறு மெலிதாக இருக்கலாம், நம்ம இதிலிருந்து கட்டவிழ்க்கப்படணும்னு சொல்லி தேவனுடைய சன்னிதானத்தில் இருக்கும்போது அந்த கட்டுகளை நீங்களே அறுத்துடலாம். தேவனுடைய சாப்பா சன்னிதானத்தில் ஜெபிக்க நீங்கள் உங்களே அர்ப்பணிக்கும் போது, உபாசித்து ஜெபிக்கும் போது, உங்களுக்காண்டி கடவுளை நான் இத்தனாலும் தெரியாமல் அந்த பாவத்தை செஞ்சுட்டேன், இன்றைக்கு உங்களுடைய சன்னிதானத்தில் நான் ஒப்புரவாக்குறேன், இனிமேல் அந்த பாவத்தை நான் செய்ய மாட்டேன். தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். அப்படிதான் கொடுத்துருக்கு பைபிள். மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ. அவன் செஞ்ச பாவத்தெல்லாம் நான் மன்னிச்சிருவேன் மறந்துடுவேன்னு வசனம் இல்லை, அந்த வசனத்தை நல்லா கவனிங்க, இரக்கம் பெறுவான். அப்போ நம்ம செய்த பாவத்துக்கு கண்டிப்பாக என்ன உண்டு, தண்டனை உண்டு. சின்னதாக செஞ்சால் சின்ன தண்டனை, பெரிதாக செஞ்சால் பெரிய தண்டனை. இரக்கம் தான் கிடைக்கும். என்ன இரக்கம், நம்ம அந்த கட்டுகளிலிருந்து விடுவிக்கப்பட்டு மீண்டும் தேவனோடு நம்ம உறவாடுவதற்கு, தேவன் விரும்புகிற காரியத்தை செய்வதற்கு நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அப்போ நம்ம நிறைய நேரம் நினைக்கிறோம் நம்ம செய்கிற பாவம் யாருக்கும் தெரியாது அப்படின்னு சொல்லி தொடர்ந்து நம்ம செய்து கொண்டே இருக்க நம்ம அதுக்கு அடிக்ட் ஆயிடுவோம் பாருங்கள். அந்த டைமில் நம்மளை அதை செய்யாமல் இருக்க முடியாது. அப்போ அந்த நேரத்தில் வேற யாராச்சும் ஏதாச்சும் கேட்டுட்டாங்க, நமக்கு எப்படி இருக்கும், கோபம் அப்படியே தலைக்கேறும், கோபம் என்ன செஞ்சிடும், எரிச்சல் எல்லாத்தையும் கொண்டு வந்து நமக்கு என்ன செஞ்சிடும், தேவனுக்கு விருப்பம் இல்லாத காரியத்தை நமக்கு செய்துவிடும். அது பாவம். பாவம் என்ன செய்கிறது, துன்மார்க்கனை அவனுடைய அக்கிரமங்களே பிடித்து கொள்ளும். இப்போ துன்மார்க்கன் யாரு, அனுதினம் பாவம் செய்து பாவ கயிறுகளாக கட்டப்பட்டு தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் தேவனுக்கு விரோதமாக எதிர்த்து நிற்கிறது அக்கிரமம். தேவனுடைய வார்த்தை என்ன சொல்கிறது, இரவும் பகலும் அவரிடத்தில் அவருடைய வேதத்தில் பிரியமாய் இருக்கிற மனுஷன் தியானிக்கணும், அது பிரியமா இருக்கணும், அது அவன் தான் பாக்கியவான், அவன் தான் நீதிமான்.
நம்ம அதெல்லாம் விட்டுட்டு அதை தியானிக்கிறத விட்டுட்டு நிறைய காரியங்களை நம்ம தியானிக்கும் போது நம்ம என்ன செய்கிறோம், அந்த வழியை விட்டு வேறு வழிக்கு நம்ம கடந்து செல்கிறோம். இப்போ நீங்கள் இந்த வசனத்தை வாசி பாருங்க, நமக்கே ஒரு பயம் இருக்கும் பாருங்க. துன்மார்க்கனை அவனுடைய அக்கிரமங்களே பிடித்துக்கலாம். அப்போது நிறைய நேரம் கட்டுகளால் கட்டப்பட்டிருக்கேன், எனக்கு ஏன் இந்த சோதனை, ஏன் இந்த கஷ்டம், ஏன் எனக்கு மட்டும் இப்படியே இப்படியே வருது தொடர்ந்தாப்பில். ஏன்னா நம்ம தான் என்ன செய்கிறோம், பாவக்கட்டுனால நம்மளை கெட்டி 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 என்ன செஞ்சு வச்சுருக்கோம். இத்தனை நாள் நம்ம என்ன செய்வோம், எழும்பும் போது சிம்சோனே மாதிரி என்ன செஞ்சிடும், அது கட்டு தெரிச்சிடும். எப்போ என்னைக்காச்சும் ஒரு நாள் எழும்பி என்னைக்காச்சும் ஒரு ஆன்லைன் ப்ரேயர் நம்ம சர்ச் நடத்துவாங்க போன உடனே அந்த கட்டு என்ன செஞ்சிடும், விட்டுரும். ஒரு பாஸ் கூட்டத்தில் போயிருந்தேன்னா சரி எல்லாம் சரி ஆயிட்டு, நான் இப்போ நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கு. இப்போது கொஞ்ச நாளாக நம்ம ஆராதிக்க போகலை, எதுக்கும் போகலை, இப்போ அந்த கட்டு என்ன செஞ்சிடும், ஸ்ட்ராங் ஆயிரும். இப்போ எழும்புனா எழும்ப முடியாது, உபாசிக்க போனால் உபாசிக்க முடியாது. எல்லா விதமான நோய்களும் நம்முடைய சரீரத்தில் வந்து நம்மளை பலவீனப்படுத்துகிறோம். ஃபாஸ்டிங் இருந்தால் சுகர் கூடிரும், ப்ரெஷர் அதிகமாயிரும். கண்டிப்பாக மாத்திரை போட்டு நீங்கள் என்ன செய்யணும், சாப்பிடணும். இதுக்கு காரணம் யார், நாமளே. நாமே நம்ம என்ன செய்கிறோம், நம்ம கட்டுக்குள்ளாக என்ன செய்கிறோம், அப்படியே மாட்டிக்கொள்ளுகிறோம். அப்போது நம்முடைய பாவங்களே நம்ம என்ன செய்கிறது, மீண்டும் 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 நம்மளை என்ன செய்கிறது, கட்டிக்கொள்கிறோம். இதற்கு ஒரு ஆதாரமாக ஒரு கதனை சொல்ல விரும்புகிறேன் பாருங்கள். ஒரு வீட்டில் வெளிச்சம் லைட் போட்டிருக்காங்க, வெளியே இருட்டாக இருக்குது, வெளியே இருந்த பொன் வண்டு அந்த வெளிச்சத்தை தேடி என்ன செய்யுது, அந்த அறைக்குள்ளே வருது. வந்த பொன் வண்டு எதில் மாட்டிக்கிடுது அப்படின்னா, அங்கே சிலந்தி வலை கட்டியிருக்கு, அந்த வலையில் போய் மாட்டிடுது. மாட்டின உடனே அதுக்கு பயங்கர வரவேற்பு, யார் அப்படின்னா நம்ம சிலந்தி. அப்படியே தன்னுடைய எட்டு கால்களால் அப்படியே ஹக் பண்ணி அதை ரொம்ப சந்தோஷமாக அரவணைக்குது. உடனே இந்த பொன் வண்டு சிலந்தி, இதை போல் ஒரு அன்பான அரவணைப்பை நான் பார்த்ததே கிடையாது, இவ்வளோ ஒரு அன்பான பாசமான ஒரு சிலந்தி அப்படின்னு சொல்லி, நான் நல்ல இடத்துக்கு தான் வந்திருக்கேன் அப்படின்னு நினச்சிட்டு இருக்க கொஞ்ச நேரத்தில் அந்த சிலந்தி வலையில் இருக்கிற அந்த பிசு பிசு பசையான தன்மை என்ன செய்யுது அப்படின்னா, இது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கட்ட தொடங்குது. இப்போது பறந்து வந்த அந்த பொன் வண்டு என்ன செய்யுது அப்படின்னா, இப்போ பறக்க முடியலை. கொஞ்ச நேரத்தில் பார்த்தோன்னா, யார் அதை ரொம்ப அன்பாக அரவணைச்சி ஹக் பண்ணி அப்படி வச்சுருந்தாங்களோ, அவங்க நேர அந்த பொன் வண்டு கழுத்தில் கடித்து அதை உயிர் அப்படியே முழுவதுமாக உறிந்து விட்டார். இதுதான் நம்முடைய பாவம். பாவத்துக்குள்ளே நம்ம விழும்போது அப்படி நிறைய வெல்கம் பண்ணி நம்மளை அரவணைச்சியே, அப்போ என்ன சந்தோஷமாக இருக்குது, எத்தனை ஒரு வெல்கம், எஸ் வெரி குட் அப்படின்னு சொல்லி நம்ம போயிருக்கோம். ஆனால் தேவன் உங்களை பார்த்து சொல்கிறாரு, வசனத்தின் மூலமாக உங்கள்கிட்ட பேசுகிறாரு பாருங்க. நீதிமொழிகள் 7:13-21 வசனங்களை, அவள் அவனை பிடித்து முத்தம் செய்தாள், தன் மிகுதியான இனிய சொற்களால் அவனை வசப்படுத்தி, தன் உதடுகளின் மதுர வாக்கினால் அவனை இணங்க பண்ணினாள். எப்படி அந்த சிலந்தி அந்த பொன் வண்டை இணங்க பண்ணிச்சோ, அதே போல் ஒரு வேசியானவள் என்ன செய்கிறான், இணங்க பண்ணுறான். இப்போ நம்ம நினைக்கலாம், நம்ம வேசித்தனம் பண்ணணும்னா என்ன அப்படின்னா, நமக்கு எந்த காரியத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அங்கே தான் நம்ம வேசித்தனம் பண்ணுறோம். அதிகமாக நம்ம வந்து படம் பார்க்குறோன்னா அதோட நம்ம என்ன செய்கிறோம், வேசித்தனம் பண்ணுறோம். அதிகமாக மொபைலுக்கு நம்ம இன்ட்ரெஸ்ட் கொடுக்கணும், அங்கே வேசித்தனம் பண்ணிடுறோம். அது அப்படியே நம்மளை உங்களை வா என்னை பாரு என்னை பாரு இன்னும் பாரு இன்னும் பாருன்னு இழுக்குதுன்னா, நம்ம அதற்காக ஒரு பெண்ணோட போய் உறவாடணும் என்பது அவசியம் இல்லை. எது உங்களை அதிகமாக தேவனுடைய சமூகத்தை விட்டு திசை திருப்பி உங்களை அப்படியே இழுத்து செல்கிறதோ, அது அப்படியே என்ன செய்யும், அப்படியே இனிமையாக பேசின மாதிரி இருக்கும், உங்களை அரவணைச்ச மாதிரி இருக்கும், உங்களுடைய டென்ஷனெல்லாம் போக்கின மாதிரி இருக்கும், அதை பார்த்தோன்னா உங்களுக்கு எல்லாவற்றிலும் விடுதலை கிடைச்ச மாதிரி இருக்கும். சரி, என்ன ஒரு அருமையான ஒரு வாழ்க்கை இப்படி இருக்கா அப்படி நினைத்து கொண்டு இருக்கும் போதே, அடுத்தது பாருங்க, அதே நீதிமொழிகள் 7:22-23 வசனத்துல சாலமோன் ஞானிச்சு எழுதியிருக்கிறார் பாருங்க, ஒரு மாடு அடிக்கப்படும்படி செல்வது போலவும், ஒரு மூடன் விலங்கிடப்பட்டு தண்டனைக்கு போவதை போலவும், ஒரு குருவி தன் பிராணனை வாங்கும் கண்ணியை அறியாமல் அதில் விழ தீவிக்கிற போலவும் அவளுக்கு பின்னே போனான். எப்படி அந்த பொன் வண்டு சிலந்தி வலைக்குள்ள வந்து விழுந்துச்சோ, அதுக்குள்ள ஜீவன் போகும் நினைச்சு அது வந்து விழலை, அது இன்பமாக இருந்தது. ஆனால் முடிவில்
அது தன்னுடைய மரணத்தை சந்தித்தது. இதுதான் பாவக்கட்டு. இந்த பாவக்கட்டு நம்ம என்ன செய்யுமா, முதல்ல இன்பமாக இருக்கும், நம்மளை ரொம்ப அரவணைக்கும், இனிய சொற்களால் பேசும், இனிய சிந்தனைகளை தூண்டுவதாக இருக்கும், ரொம்ப கிரியேட்டிவிட்டி வந்த மாதிரி இருக்கும். அதை பார்த்தோன்னே நீங்கள் பேசுகிற உங்களுடைய பாஷை, உங்களை நடக்க, உங்கள் பர்சனாலிட்டி, த வே ஆஃப் ட்ரெஸ்ஸிங், த வே ஆஃப் மேக்கப், எல்லாமே நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக இருப்பீங்க. பார்க்கணுச்சே எவ்வளோ ஒரு மாற்றம் அவனுக்குள்ள. அந்த காலத்தில் ஒரு தமிழ் மீடியத்தில் படிச்சுட்டு எப்படி இருந்தேன், இப்போ பாருங்கள், அவன் ட்ரெஸ் என்ன, அவன் பேசுகிற நடை என்ன, அவன் அப்போ நடை என்ன, உடை என்ன, அவன் பேசுகிற இங்கிலீஷ்லாம் பாருங்கள் எவ்வளோ ரொம்ப ஸ்டாண்டர்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் நடந்து போகும்போது உங்களுக்கு இனிமையான சொற்கள் கேட்ட மாதிரி இருக்கும். ஆனா நீங்க எப்படி போறீங்களா, இந்த பாதாளத்தை நோக்கி தீவிரித்து போறீங்க. எப்படி ஒரு குருவி கண்ணில சிக்கிச்சுன்னா எங்கதான், வேட்டைக்காரனுக்கு அன்னைக்கு அது உணவு தான், கசாப்பு கடை தான் அவனுக்கு, அது இறந்து போகும், மடிந்து போகும், அதுக்கு விடுதலையே கிடையாது. அதே போல நம்ம தீவிரித்து போகும்போது எல்லாரும் நினைச்சுறாங்க, புகழ்றாங்க, அது நம்ம நினைச்சிட்டே போறோம். ஆனா நம்ம முடிவு எதை நோக்கி இருக்கிறது? இந்த கட்டுகள் நம்மை அப்படியே இன்பமாக அழைத்து இதில் நாம் சிக்குண்டு கிடைக்கிறோம். நம்ம நினைக்கிறோம் இந்த கட்டுகள்லாம் சிறு பிள்ளைங்களுக்கும் வாலிபர்களுக்கும் தான், அப்படி இல்லை, இன்றைக்கு பெரியவர்கள் முதல் முதியவர்கள் முதற்கொண்டு இதில் நாம் என்ன செய்கிறோம், கட்டப்பட்டு இருக்கிறோம். நமக்கு இதில் விடுதலை கிடையாதா அப்படின்னு சொல்லி ஒரு காலகட்டத்தில் நமக்கு ஒரு நிம்மதி இழந்து தினிமித்தமாக நம்ம பாதிக்கப்பட்டு, நம்ம சரீரம் பாதிக்கப்பட்டு, நம்முடைய சிந்தனை பாதிக்கப்பட்டு, இதனால தேவனுடைய ஐக்கியத்தை இழந்து நம்ம வந்து கஷ்டப்பட்டு இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. இந்த பாவக்கட்டிலிருந்து எனக்கு விடுதலை கிடையாதா, நான் பண்ணிட்டேன், தப்பு பண்ணிட்டேன், பாவத்தின் சம்பளம் மரணம்தான், ஆனா நான் இப்போ அறிக்கையிட விரும்புகிறேனே, நான் மனம் மாற விரும்புகிறேனே, எனக்கு விடுதலை கிடைக்குமா? கண்டிப்பா உங்களுக்கு விடுதலை கிடைக்கும். தன்னுடைய பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டுகிற விட்டு விடுகிறவனும் இரக்கம் பெறுவான். எங்கே இடைக்கும் கிடை இரக்கம் கிடைக்கிறது அப்படின்னா, தேவன் கல்வாரியில் உங்களுக்காக சிந்தப்பட்டு அவருடைய இரத்தத்தின் மித்தமாக அந்த இரக்கம் கிடைக்கிறது. அன்றைக்கு உங்களுக்காகவும் எனக்காகவும் தன்னுடைய ஜீவனையே சிலுவையில் கொடுத்து பலியானாரே, எதற்காக இந்த ஆத்மா பாதாளத்தின் படுகொலிக்குள் போய்விடக் கூடாது என்று தானே. இந்த பாவக்கட்டுகளால் நாம் பிடிக்கப்பட்டு இருக்கிறோமே, இந்த பாவக்கட்டிலிருந்து என் பிள்ளை விடுதலை ஆகும்னு சொல்லி எப்பொழுது என்னை தேடி வாரானோ, நான் அவனுக்கு என்ன செய்வேன், விடுதலை கொடுப்பேன். அப்போ இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியை நீங்கள் வந்து பார்த்துக்கொண்டு என்ன செய்யலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்களா, இப்பொழுதே முழங்கால் படியிடுங்க. இயேசுவே, நான் இந்த பாவத்தெல்லாம் ஒன்று ஒன்று என்ன செய்கிறேன், அறிக்கை இடுகிறேன். பழையபடி இந்த ஆதியிலிருந்து அன்பு எனக்கு வேணும், ஆதியிலிருந்து ஐக்கியம் எனக்கு வேணும், அதிகமாக இரவலா நான் ஜெபிக்கணும், இந்த பாவக்கட்டு என்னை வந்து எழும்ப விடாமல் கட்டி இருக்கிறது, நான் வந்து என்ன செய்கிறேன், ஒரு துன்மார்க்கனை போல என் அக்கிரமங்களே என்னை பிடித்து கொண்டது, என் பாவ கயிறுகளால் நான் கட்டப்பட்டு இருக்கிறேன்னு, இதிலிருந்து எனக்கு ஒரு விடுதலை தாருன்னு சொல்லி உங்களுடைய மனசு ஏங்குதா? இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவை பாருங்க, உங்களுக்காக தன்னுடைய ஜீவனையே சிலுவையில கொடுத்து பலியாகின அந்த இயேசு கிறிஸ்துவின் இரத்தம், பரிசுத்த இரத்தம் உங்களுடைய பாவ கட்டுகளிலிருந்து உங்களை என்ன செய்யும், விடுதலையாக்கும். உங்களை தூக்கி எடுத்து மறுபடியும் உங்களை என்ன செய்யும், பழைய ஆதி அன்பில் கொண்டு என்ன செய்யும், நிறுத்தும். ஆனால் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கிறீங்க, நீங்கள் மனசில் நினைக்கிங்க, சரி என்ன கொஞ்ச நாள் போட்டோம், நம்ம அதுக்கு பிறகு என்ன செய்துக்கலாம், மனம் மாறிக்கொண்டெல்லாம் நிற்கிற உங்களை பார்த்து தேவன் எச்சரிக்கிறார், மகனே மகளே இன்றைக்கு. ஒரு ஐஸ்வர்யை பார்த்து தேவன் சொன்னார் பாருங்க, இன்றைக்கு நான் என்ன செய்றேன், உன்னை அழைத்து கொள்வேன் என்றால் நீ எங்கே இருப்பாய், இதெல்லாம் கேட்டி நீ எல்லாமே சேர்த்து கொண்டே இருக்கிற, நீ எங்க போவ அப்படின்னு கேட்டா நம்ம மாறுவதற்கு நேரம் இல்லை. இன்றைக்கே உங்களுடைய பாவக்கட்டுகள் இருந்து விடுதலையாக வேண்டும் என்று தேவனை நோக்கி நீங்க விண்ணப்பம் பண்ணுங்க, உங்கள் முடங்கால்களை முடக்குங்க, தேவனோடத்துல பேசுங்க. நீங்க பேச 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 நீங்க செய்த ஒவ்வொரு காரியங்களையும் தேவன் உங்களுக்கு கண்முனாக கொண்டு நிறுத்துவாரே. நிறுத்தும் போது உங்களுக்காக அவர் சிலுவையில் சிந்திய காட்சி உங்கள் கண் முன்னாக வந்து நிற்குமே, அந்த இரத்தத்தினால் நீங்கள் கழுவப்பட முடியும். உங்களுக்கு இந்த பாவ கட்டிலிருந்து கண்டிப்பாக ஒரு நிச்சயமாக ஒரு விடுதலை தர அவர் வல்லமுள்ள தேவனாக என்ன செய்கிறார் இருக்கிறார். இப்ப பாத்தீங்கன்னா புதிய ஏற்பாட்டில் ஒரு குறுக்கு வழியில் சம்பாதிக்கணும், பணம் சம்பாதிக்கணும்னு ஆசைப்பட்ட ஒரு மனுஷன் நம்ம பார்க்க போகிறது யார் அப்படின்னா, சீமோன் என்ற மாய வித்தைக்காரன்.
இந்த மாயவித்தைக்காரன் என்ன செய்கிறார் அப்படின்னா, பேதுருவை பார்க்குறாரு. அவர் யார் மேலாம் கை வச்சு ஜோம் பண்ணுறாரோ அவங்களுக்குலாம் என்ன செய்யுது, அபிஷேகம் கிடைக்குது, நோயிலிருந்துலாம் விடுது. அப்போ இவர் நினைக்கிறாருன்னா, இந்த வரத்தை நம்ம காசு கொடுத்து வாங்கிட்டோம் அப்படின்னா நம்மளும் நினச்சிடலாம், இந்த வித்தையை பண்ணிகிட்டே அலையலாம். ஆனால் தேவனுடைய அன்பும் அபிஷேகமும் ரட்சிப்பும் அதுக்கு என்ன கிடையாது, எந்த காசு பணம் கிடையாது. அப்போ பேதுரு என்ன சொல்றாரு அப்படின்னா, நீ கசப்பான பிச்சிலும் பாவக்கட்டிலும் அகப்பட்டிருக்கிறதாக காண்கிறேன். இன்னைக்கு நிறைய பேர் என்ன செய்கிறோம் அப்படின்னா, நிறைய காரியங்களை தேவன் உங்களுக்கு தாளந்துகளை தந்திருக்கிறார், எல்லாவற்றையும் தந்திருக்கிறாரு, அதை நம்ம எதற்காக எப்படி பயன்படுத்திக்கிறோம், அதை தவறான வழியில் நம்ம பயன்படுத்துறோம்னா நம்ம என்னதால கட்டப்பட்டிருக்கிறோம், கசப்பான பிச்சிலும் பாவ கட்டிலும் அகப்பட்டு இருக்கிறோம். அது ஒரு கட்டாக நமக்கு மாறி விடுகிறது. அன்பான தேவ பிள்ளையே, இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற உங்களை பார்த்து தேவன் சொல்லுகிறார், தேவன் நல்ல வரங்களை உங்களுக்கு தந்திருக்கிறார், அதிக ஆற்றல்களை தந்திருக்கிறார். நீங்க கை வச்சு ஜோமுன்னப்போதான் உங்களுக்கு வியாதி போயிடும், நீங்க அப்படியே பேசினப்போதான் உங்களுக்கு இருக்கிற கவலைகள் எல்லாம் மாறி போகும். இப்போ அவங்க உங்ககிட்ட சொல்லும்போது என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா, நம்ம ஜெபம் பண்ணுறவங்க நமக்கு காணிக்க தந்தானே, நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்கோம், நமக்கு அதெல்லாம் அவங்க செய்து தந்தானே, இந்த காரியம் நம்ம ஒரு ஆலயம் தொடங்கிடலாமா, இப்படி பல காரியங்களை நம்ம யோசிச்சுட்டு இருக்கோம். ஆனால் தேவன் உங்களுக்காக கொடுத்த அந்த வரத்தை எவ்வாறு பயன்படுத்த வேண்டும், பேதுருவை போல நீங்க நம்ம ஒரு சீஷனாக இருக்கிறோம், அந்த சீஷத்துவத்தை விட்டு நம்ம திசை மாறி பணத்தின் மேல் ஒரு ஆசை நமக்கு வரும்போது அது நமக்கு என்ன ஆகிறது, பாவ கட்டாக மாறுகிறது. இப்ப ஏற்பட்ட காரியங்களை நம்ம சிக்கொண்டு இருக்கிறோமா, தேவன் உங்களை பார்த்து சொல்கிறார், அன்பான பிள்ளையே, நான் இந்த நேரத்தில் உன்னோடு நான் பேசி கொண்டு இருக்கிறேன், இப்படிப்பட்ட பாவக்கட்டில் சிக்கொண்டிருந்த உன்னையும் நான் விடுவிக்க ஆசைப்படுகிறேன். நீ என்னிடத்தில் மீண்டும் மனந்திரும்ப வருவாயானால் இந்த கட்டுகளிலிருந்து நான் விடுதலையாக்கி மீண்டும் பழைய நிலைமையில் என்னை கொண்டு என்ன செய்வேன், நிறுத்துவேன். கட்டுகளால் கட்டப்பட்டு இருக்கிறோம், நம்ம இப்போ ஜெபிச்ச யாருக்கும் விடுதலை கிடைக்க மாட்டேங்கி, நம்ம யாருக்காண்டி பேசினாலும் அவங்களுக்கு எந்த காரியமும் நடக்க மாட்டேங்கி. ஏன் நடக்க மாட்டேங்கிறது, உங்களை தற்பரிசோதனை செய்து பாருங்கள், ஏன் எதில் நம்ம வந்து விழுந்து போயிருக்கிறோம், எதில் நாம் கட்டப்பட்டவர்களாக இருக்கிறோம், நம்மளால் ஜெபிக்க முடியல, நம்மளால் மற்றவர்களுக்காக ஜெபிக்க முடியல, தேசத்துக்காக ஜெபிக்க முடியல, ஊழியக்காரர்களுக்காக ஜெபிக்க முடியல, முந்திலாம் நாங்கள் அப்படி செஞ்சோம் அப்படின்னு சொல்லி நினைக்கும் போது எந்த இடத்துல நாம் தவறி இருக்கிறோம் அப்படிங்கிறத இந்த நேரத்தில் நீங்கள் ஆராய்ந்து பார்க்கும்போது தேவன் என்ன செய்கிறார், உங்களோடு பேசுகிறார். ரோமர் 7:24 பாருங்க, நிர்பந்தமான மனுஷன் நான், பவுல் சொல்கிறாரு, அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு பாருங்க, நிர்பந்தமான மனுஷன் நான், இந்த மரண சரீரத்திலிருந்து யார் என்னை விடுதலை ஆக்குவார் என்று கதறுகிறார். என்ன நடந்திருக்கு பாத்தீங்கன்னா, அவருடைய மனதின் பிரமாணத்துக்கு விரோதமாய் போராடுகிற வேறொரு பிரமாணத்தை அவர் தன்னுடைய அவயவங்களில் என்ன செய்கிறார், இருக்க கண்டார். இன்னைக்கு நம்மளால அப்படி தற்பரிசோதனை பண்ணும்போது நம்முடைய தேவனுடைய பிரமாணத்துக்கு விரோதமாக நாம மாம்சீக பிரமாணத்தை நமக்கு நாமே நியமிச்சிருக்கிறோமா அப்படின்னு கண்டுபிடிக்க முடியுறதா? அப்போஸ்தலனாகிய பவுல் கண்டுபிடித்தார். கண்டுபிடித்தவர் எப்படி ஜெபிக்கிறார்னா, இந்த மரண சரீரத்திலிருந்து யார் என்னை விடுதலையாக்குவார், நிர்பந்தமான மனுஷன் நான். அப்போ நம்ம நினைக்கலாம், நம்ம நல்ல ஊழியம் செய்கிறோம், எல்லாம் செய்கிறோம், எல்லாம் பண்ணுறோம், நமக்குள்ள எந்த பிரமாணம் இருக்கிறது, தெய்வீக பிரமாணம் நமக்குள் வேறோண்டி இருக்கிறதா? என்ன நடந்தாலும் தேவனுடைய வார்த்தையை வசனத்தை சொல்லி நாம் மேற்கொள்கிறோமா? நம்மளால் முடியல அப்படின்னா நமக்குள்ள என்ன பிரமாணம் இருக்கு, நமக்கு நாமே நியமித்து கொண்ட மனித பிரமாணம் இருக்கிறது, பாவ பிரமாணம் இருக்கிறது, தெய்வீக பிரமாணம் நம்மை விட்டு எடுபட்டு போய்விட்டது. நிர்பந்தமான மனுஷன்தான், நம்ம மனுஷன்தான், ஆனால் இந்த மரண சரீரம், இந்த சரீரம் எதற்காக படைக்கப்பட்டிருக்கிறது, மரித்து போகும். உள்ளே இருக்கிற நமக்கு கொடுத்திருக்கிற அந்த ஆத்துமாக்கு தான் நித்திய ஜீவன். அது அந்த மரண சரீரத்திலிருந்து என்னை யார் விடுதலை ஆக்குவார், நான் நல்லா இருக்கணும்னு ஆசைப்படுறேன், என்னை அறியாமல் மீண்டும் 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 பாவக்கட்டில் நான் சிக்கிக்கொள்கிறேனே. நமக்கு ஜெபிக்க கற்றுத்தராரு அப்போஸ்தலனாகிய பவுல். அப்போ நாம் இப்படி ஜெபிக்கும் போது பாவக்கட்டிலிருந்து விடுதலையாக்கக்கூடிய ஒரே வழி யார் மட்டும்தான், இயேசு கிறிஸ்து மட்டும்தான்.
ஏன்னா அவர் தான் செய்த மறித்தார், மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்தார், இன்றும் ஜீவனோடு நம் மத்தியில் உலாவி கொண்டிருக்கிறார், மீண்டும் வருவார். எதற்காக? தம்முடைய பிள்ளைகளை தம்மிடத்தில் அழைத்து செல்வதற்காக மீண்டும் வருவார். இன்றைக்கு நம்மை பார்த்து சொல்கிறார், கட்டுண்ட பிள்ளைகளை விடுதலையாக்க நான் கடந்து வந்திருக்கிறேன். ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் ஒவ்வொரு நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் பக்கத்துல நான் நிக்கிறேன். யாரெல்லாம் கட்டிலிருந்து விடுதலை வேணும்னு சொல்லி மனப்பூர்வமாக என்னை நோக்கி பார்க்கிறார்களோ அவர்களுக்கு அந்த கட்டுகள் இருந்து நான் செவேன், விடுதலை கொடுப்பேன். நிறைய நேரம் நம்ம நினைக்கலாம், நமக்கு ஏன் இவ்வளவு சோதனை அப்படின்னு. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் மனித அவதாரம் எடுத்து வந்திருக்கும் போது 40 நாள் உபாசம் இருந்து ஒரு நாள் ரெண்டு நாளில் தண்ணீர் கூட புசிக்கல. அவர் வெளியே வரும்போது சாத்தான் அவர்கிட்ட கேட்ட வார்த்தை என்ன தெரியுமா? நீ தேவனுடைய குமாரன்னா என்ன செய்யணும்? அந்த கல்லுகளை அப்பங்களா ஆக்க முடிச்சது. இயேசு கிறிஸ்துவுக்கு அவர் தேவனுடைய குமாரன் என்று தெரியும். தெரிந்தாலும் அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து பிறக்கும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று சொல்லி வேத வசனத்தை பயன்படுத்தினாரே ஒழிய, நான் பரம தகப்பனுடைய பிள்ளைதான், நீ சொன்ன உடனே நான் என்ன செஞ்சிட அப்ப அம்மா மாதிரி பாரு, நான் தேவனுடைய குமாரன் அப்படி சொல்லவே இல்லை. அவர் மிகவும் பொறுமை உள்ளவராக இருந்தார். சத்ரு அவனை கட்ட, சாத்தான் அவரை கட்டுவதற்காக எத்தனையோ வலைகளை விரித்தான், எத்தனையோ சோதனைகள், எத்தனையோ. அவர் சிலுவையில் அறையுண்டு இருக்கும்போது கூட இது கீழே வாரும், தேவனுடைய குமாரனையான இறங்கி வாரும். நம்மெல்லாம் அந்த இடத்துல சிச்சுவேஷன்ல ஏதோ பக்கத்துல நின்று பார்த்துட்டு இருந்தா கூட நம்ம கூட நினைச்சிருப்போம், இவர் தேவனுடைய குமாரன் சொன்னாங்க, அவர் இறங்கி வரலையே அப்படின்னு நினைச்சிருக்கோம். ஆனா அவர் அந்த நேரத்துலயும் அவர் என்ன செய்யல, பதஷ்டப்படலை. ஏன்னா அவருக்குள்ள என்ன இருந்துச்சு? ஜீவ பிரமாணம். ஜீவ பிரமாணம் என்கிற வேத வசனங்கள் வேறொன்று இருந்ததுனால, இந்த மனித வார்த்தைகளால, சத்ருவின் தூண்டுதல் ஆகிய பாவ கட்டுகளால அவர் கட்டப்படவே இல்லை. தெய்வ வாக்கியங்களால் அவர் என்ன செய்தாரு? ஒவ்வொரு கட்டுகளையும் அவர் என்ன செய்தார்? ஓவர் டேக் பண்ணார். அப்போ இந்த பாவ கட்டுகள் நம்மை கட்டி கொள்ளாதபடி நம்ம முதல்ல என்ன செய்யணும் அப்படின்னா, வேத வசனங்களை நம்ம ஊன்றியவர்களாக இருக்கும் போது இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்மளை என்ன செய்யும்? சகல பாவங்களை நீக்கி நம்ம என்னதை செய்யும்? விடுதலையாக்கும். அன்பான தெய்வ பிள்ளைகளே, நீங்கள் நினச்சி இந்த நிகழ்ச்சியை ஒரு பாரத்தோடு ஒரு கஷ்டத்தோடு நான் கட்டுனா என்னது, எனக்கு அவங்க இப்படி செஞ்சிட்டாங்க இப்படி செஞ்சிட்டாங்க, சத்ருவின் கிரியைகளால் நான் பிடிக்கப்பட்டிருக்கேன்னு சொல்லி வேதனையோடு பார்த்து கொண்டிருந்தா கூட, நீங்கள் இன்றைக்கு உங்களை பார்த்து தேவன் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இந்த பாவ கட்டிலிருந்து உங்களை விடுவிக்கன்னா நீங்கள் எதற்குள்ள உயர்ந்து இருக்கணும்? அந்த மரண சரீரமாகிய இந்த சரீரத்துக்குள்ள ஜீவ வசனமாகிய ஜீவ பிரமாணம் நமக்குள் இருக்க வேண்டும். பாவ பிரமாணமாகிய நாமே உருவாக்கக்கூடிய மனுஷ பிரமாணம் நமக்குள்ள என்ன செய்யக்கூடாது? கடந்து வரக்கூடாது. வேதத்துக்கூட கூட ஒரு வார்த்தை கூட்டவோ குறைக்கவோ நம்மளால் கூடாது. அது எப்படி இருக்கோ அதை அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கணும். பாவத்தின் சம்பளம் மரணம், பாவத்தின் சம்பளம் அப்படின்னு போட்டு டேஷ் போட்டு நம்மளே கோடிட்டடங்க நினைச்சுங்களை நிரப்பக்கூடாது. நிரப்பாமல் அந்த வசனத்தை அப்படியே நம்ம ஏற்றுக்கொள்ளும் போது இப்படிப்பட்ட பாவ கட்டுகளுக்கு நம்ம என்ன உலகி ஓட முடியும். எப்படின்னா, பாவம் செஞ்சாச்சு எனக்கு என்னதான், பாவத்துக்கு என்னது மரணம் தான், பாதாள மரணம், தேவனே என்னை விடுவிக்கும் விடுவியும்னு சொல்லி நம்ம என்ன செய்ய முடியும்? அந்த ஜீவ வார்த்தைகள் நம்மை உயிர்ப்பிக்கும். அன்பான தெய்வ பிள்ளைகளே, இன்றைக்கு ஒரு நிமிடம் கண்களை மூடி ஜெபிப்போமா? அன்புள்ள தகப்பனே, இந்த அருமையான வேலைக்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. கண்ணீரோடு தகப்பனே, உம்முடைய சமூகத்தில் முழங்கால் படியிட்டு தகப்பனே, இந்த பாவக்கட்டுகள் எப்படி வந்தது என்று சொல்லி இத்தனை நாள் நாங்கள் தெரியாமல் அல்லோல் பட்டு கொண்டிருந்தோமே தகப்பனே, அப்பா அந்த நாளிலும் தகப்பனே எது பாவக்கட்டு என்பதை எங்களுக்கு உணர்த்தினீரே தகப்பனே. அப்பா இந்த பாவக்கட்டிலிருந்து நான் விடுவிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி அப்பா உம்மை நோக்கி பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தகப்பனே கண்ணோக்கி பார்க்கும்படிக்காக ஜெபிக்கிறோம் தகப்பனே. அற்புதங்களை அதிசயங்களை என்ன செய்ய முடியல, எந்த உபாசங்களையும் நான் செய்ய முடியாம நான் கட்டப்பட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு உணர்த்தினீங்க தகப்பனே. அப்பா இந்த காரியத்துல இருந்து இப்பொழுது நீங்க என்னை விடுதலையாக்கும்படி எனக்கு உதவி செய்யும்படி அப்பா சமூகத்துல நான் முழங்கால் பட்டு இருக்கிறேன்னு சொல்லி அப்பா உம்மை நோக்கி பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய தொடுவீராக தகப்பனே, நம்முடைய விலை உயர்ந்த ரத்தம் தகப்பனை பிள்ளைகள் மேல் தகப்பனை ஊற்றப்படும்படிக்காக ஜெபிக்கிறோம்.
உச்சிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் தகப்பனே, அப்பா நம்முடைய அப்பா ரத்தம் தகப்பனே பாய்ந்து உடுருவி செல்லத்தக்கதாக என் தேவனுடைய ஜீவ பிரமாணம் பிள்ளையுடைய இருதயத்தில் கடந்து செல்லும்படிக்காக இருபுறம் கருக்குள்ள பட்டயமாகி வார்த்தைகள் தகப்பனே பிள்ளையுடைய இருதயத்தில் வேரூன்றத்தக்கதாக சத்துருவை முற்றிலுமாக எதிர்த்து ஜெயம் பெற பிள்ளைகளுக்கு பலத்தினர் கட்டளையிட்டு கொடுக்கும்படிக்காக ஜெபிக்கிறோம். இது அப்படியே செய்கிற நமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. ஒருவராய் பெரிய அதிசயங்களையும் அற்புதங்களை செய்கிற தேவன், இப்பொழுதே கட்டப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் விடுதலையாக்கி உங்களுடைய ரட்சிப்பின் பாதையில் கொண்டு நிறுத்தினரே உமக்கு நன்றி அப்பா. நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள கிருபை பாராட்டுங்க. எல்லா துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவிலும் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனை நல்ல பிதாவே. ஆமேன்.